பழையம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கலையோ? பேரிச்சம்பழம் பழையம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கலையோ? என்ன ஏன் இப்படி சொல்றாங்க? கொஞ்சம் வீட்டுல ரெஸ்ட் இருந்தோம் இல்லைங்களா, அப்ப வந்து வீடெல்லாம் கிளீன் பண்றேன்னு ஒரு ஆள் கிளம்பிச்சுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, வெயிட் பா, நூல் மாட்டுறதுக்குன்னு இப்ப இது வந்து நான் கடைக்கு தான் போகணும். இதுதான் அந்த நூல் மாட்டுறதுக்கு அதில் இருக்கும். ஸோ அது வந்து வளையல் ஸ்டாண்டில் மாட்டி அங்கேருந்து இப்போ நான் வந்து தைச்சிட்ருக்குறேன். இப்போது அதெல்லாம் இப்போ உடச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறேன். டஸ்ட்டாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணுறேன். உள்ளே என்ன இருக்குன்னு அப்படி கொஞ்சம் பார்க்கலாம் தான் ஆசை. நம்ம வீடு ஏகப்பட்ட கிளாரி அடிக்குதுப்பா, லைட்டிங் ஜன்னல் இருக்கிறதுனால லைட்டிங் ப்ராப்ளம். இப்போது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. தம்பி இருக்கிறான், உள்ளே வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து மழை வந்துருச்சுங்க பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, ஈரமாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே தான் நனைஞ்சிருக்குதாங்களோ நினைவே இல்லை, குட்டி மழை தான். இருந்தாலும் திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளே வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. தம்பி வந்து உள்ள பெட்ரூமில் இருக்கிறான். இங்கே பாருங்கள் தம்பி, ஆரடி தங்கம் அவனை வந்து விட்டுட்டு நான் அங்கே போய் வேலை செய்கிறேன். நான் உடனே அழுவச்சு வந்துருச்சு. பாகுபலி தூக்கணுமா? ஐயோ சாமியே, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே இல்லை. எங்கள் பாகுபலிக்கு கண்ணு ஃபுல்லாக தண்ணி, தூக்கம் வந்துருச்சு. அதனால வந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட இன்ஸ்டாவை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சார் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறாரு. சர்ட்டு கலருக்கும் அதுக்கும் கருகருன்னு தெரியுது. தூக்கம் வந்துருச்சு அடி பவுனா, வந்துருச்சு அடி அப்பு, தூக்கம் வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் பாகுபலிக்கு தூக்கம் வந்துருச்சு. அத்தை பாரு, அத்தை சீச்சி, நம்ம அப்பா போய் பார்க்கல என்ன பண்ணுறாங்கண்ணே. சார், என்ன சார் நடக்குதுங்க? நெட்டு கழுத்துறமா? நெட்டு கழுத்துறீங்களா? நட்டு அது எங்க எங்க பாருங்க, இங்கே பாருங்க. இப்படிதான் வந்து நானும் வேலை செய்யறேன்னு. அது இந்த சைடு வந்து கழட்டினா ஆகாத, அப்படி படுத்துட்டு அப்படி கஷ்டப்பட்டு கழட்டுற மாதிரி ஒரு சீன் பண்ணுமா? உங்க பாருங்க, இந்த சைடு இருக்கிற நட்டை அப்படி நுழைஞ்சு கழட்டணுமா? இப்படி வந்து கழட்டினா ஆகாதா? சாரி மலா, இப்படி சுலபமா இருக்கிற வேலையை விட்டு அப்படி போயிட்டு. அது எதுக்கு கழட்டுறீங்க? இன்னொரு வேலை நடந்துருச்சுங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ரெட் கலர் ஆயில் தெரியுதா உங்களுக்கு? எண்ணெய் இல்ல, பாட்டில் எல்லாம் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு எல்லாம் இதுக்குள்ள. அதுதான் இது மேல ஆயில், அந்த நம்ம வேம்பார்பட்ட ஆயிலே இது மேல வச்சிருந்தாங்க. நான் இது மேல ஏறி அந்த மேல கிளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த ஆயிலையும் இதுல கொட்டி பாருங்க, எவ்வளவு ஆயில். இது கம்மி கீழே கொட்டி இருந்துச்சு. கடைசியில நாஸ்தி பண்ணிட்டாங்க என் மிஷினை, உடச்சும் உடச்சாச்சு அந்த இதை. என்னன்னா நான் தாங்க வீடியோ எடுக்கிறேன். இப்போ அவங்க எடுக்கும்போது நான் பண்ணுவேன், நான் எடுக்கும்போது அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் தான் வந்து நிறைய டைம் வீடியோ எடுப்பேன், ஏன்னா அவங்க கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது, அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும்தாங்க அவங்க பண்ணுவாங்க, மற்ற டைம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். போய் போய் எல்லாம் போய் சொல்கிறாங்க, எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அப்படியா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லாமே மாலை தான் பண்ணுவாங்க.
பாத்தீங்களா உண்மை வந்துருச்சா இதுதாங்க உண்மையா சொன்னா போய் என்ன ஆயிருக்கு சொல்லு ஆக்சுவலா வீடியோ எடுக்கும் போது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனாலதான் அவங்க பண்றாங்க பாப்பாவும் பண்ற மாதிரி இருக்கு வீடியோ வந்து சரியா அவன் நல்லாதான் பிடிப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியா இருக்காது ஷேக் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஷேக்கா இருந்துச்சுன்னா வீடியோ பாருங்க இப்பவே எவ்வளவு என் கையே எவ்வளவு ஆட ஆடுதுன்னு ஷேக்கா இருந்துச்சுன்னா நல்லா தெரியாது வீடியோ சோ அதனால நான் பிடிச்சப்போ அவங்க எடுப்பாங்க அவங்க நல்லா அந்த பிராக்டிஸ் பண்ணட்டும் பிராக்டிஸ் அது எத்தனை காலம் சொல்லி கொடுத்தாலும் ஆட்டி ஆட்டி தான் எடுக்கிறாங்க அதனாலே தாங்க அப்படிதாங்க சொல்லுவேன் அதனாலே தான் வந்து நானே வந்து எடுக்கிற வீடியோ அவங்க வந்து செய்றாங்க நானே நாளை ஸ்டுடியோ போறேன் ட்ரெய்னிங் எடுக்கிறேன் ஸ்டுடியோல போய் ட்ரெய்னிங் எடுக்கறீங்களா ஆமா அங்க தான கேமராலாம் இருக்கு அடாம குடிக்கி சொல்வாங்க அப்புறம் இங்க புடினா அங்க புடிப்பாங்க அங்க புடினா இங்க புடிப்பாங்க வீடியோ சோ அதுக்கு தான் எதுக்கு தொல்ல நாமளே புடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் புடிப்பா அவங்க செய்வாங்க சோ வந்து அவங்க அதனால வேலை செய்யற மாதிரி இருக்குது வீடியோல நான் சும்மா இல்லங்க நான் தாங்க எல்லா வேலையும் செய்றேன் என் ஃப்ரெண்டே ஃபீல் ஆயிட்டாப்ளே பிரதருக்கு வேலை வைக்கிறாங்கன்னு சோ பிரதர்லாம் வேலை செய்யறது இல்ல நான் செய்றேன் சிஸ்டர்களாம் எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு பாத்தியா நாங்கள் போஸ் பாருங்க மலா இது என்ன போஸ் அப்பா என்ன ரிப்பேர் பண்றானு பாத்துட்டு இருக்கான் அப்படியே தூக்குனனா பாத்தீங்கனா கைய தூக்கிறது காலை தூக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் தூக்கிக்கிறது சரியான அலைவா பாகுபலி சரி மலா நான் ரிப்பேர் பண்ணுங்க இந்த மலா இந்த நூல் தான் மாதிரி இருக்கு அந்த நூல் இருக்கு சரியோ நான் வந்து டஸ்ட் தான் தொடைக்க சொன்னேன் மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுது இந்த சைடு தெரியல அது உடைஞ்சிருக்குல்ல அது வந்து நாம எங்க கடையில தர்மபுரியில கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இப்பெல்லாம் முடியாது புரிஞ்சாமா இல்ல மலா இது டைட்டா தான் இருந்துச்சு டைட்டா இல்ல அதை நீங்க உடைச்சிட்டீங்க இல்ல இல்ல நல்லா தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் இதுல ஸ்க்ரூ டிரைவர் போட்டு டம்க்குன பாரு பட்டுன்னு உடைஞ்சிடுச்சு அதுதான் சரி க்ளீன் பண்ணுங்க இதையும் க்ளீன் பண்ணிட்டேன் அந்த ஆயில் எல்லாம் கொட்டி இருக்கல அதையும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வச்சிரலாம் எல்லாமே நான் பண்ணி சரி தம்பி நீங்க வெச்சுக்கோங்க நான் க்ளீன் பண்றேன் இப்படி சொல்லி சொல்லி தான் வீடியோல என் ஃப்ரெண்ட் போன் பண்ணி என்ன திட்டா எல்லாமே நானே செய்யறதா எல்லாமே நானே செய்யறதா நல்லா இவங்க ஏமாத்துறாங்க சங்கர நம்பாதீங்க சங்கர நம்பாதீங்க அப்புறமா வந்து நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்க சில சிஸ்டர் வந்து நீங்க பேசுற லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில சிஸ்டர் வந்து உங்க லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஏன் டிஃப்ரெண்டா தெரியுதுன்னா இது வந்து ஸ்லாங் தாங்க தர்மபுரி ஸ்லாங் இப்ப பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்லாங்கா இருக்கும் அதே போல கோயம்புத்தூர் சைடு ஒரு ஸ்லாங்கா இருக்கும் இதே காரைக்குடியில நான் பிறந்த காரைக்குடியில பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அங்க எப்படி இருக்கும்னா நான் எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் ஆனா நான் நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து நாங்க வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து சில வார்த்தைகள் காரைக்குடி ஸ்லாங்ல வரும் சில வார்த்தைகள் வந்து தர்மபுரி ஸ்லாங்ல வரும் நான் ரெண்டுக்கும் சேராதவளதான் இருப்பேன் சங்கர் பேசுறது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தர்மபுரி ஸ்லாங் தான் காரைக்குடி ஸ்லாங்குக்கும் தர்மபுரி ஸ்லாங்க்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க அதை வச்சு ஸ்லாங் தெரிஞ்சுக்கலாம் போயிட்டு வரேன் அப்படிங்கறத நான் இருந்த இடத்துல காரைக்குடியில எப்படி சொல்லுவாங்கன்னா நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு போயிட்டு வாரேன் அத்தாச்சி போயிட்டு வரேன் ஆயா போயிட்டு வாரேன் ஆயா வாரேன் அப்படிங்குவாங்க மொக்கற வண்டி ஓட்டுறது கிளம்பி அங்கிட்ட இங்கிட்டு சொல்லுவாங்க அங்கிட்டு வை இங்கிட்டு வை மாதிரி சொல்லுவாங்க பட் இங்க தர்மபுரியில எப்படி சொல்லுவாங்கன்னா நாளைக்கு வாரேன்னு அங்க சொல்லுவாங்க காரைக்குடி சைடு இங்க வந்து நாளைக்கு வர்றேன் அப்படின்வாங்க நாளைக்கு டக்கு அதாவது சுருக்கமா முடிச்சிருவாங்க நாளைக்கு வரேனா அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு வர்றேன் அங்க போறான் இங்க வர அங்க போறேன் இங்க வாரேன்னு அங்க சொல்லுவாங்க இங்க அங்க வர்றேன் இங்க வர்றேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு டக்குன்னு முடிப்பாங்க அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு அங்க சொல்லுவாங்க அங்கிட்டு வை இத இது இங்கிட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க காரைக்குடியில இங்க வந்து அந்தாண்ட வை இந்தாண்ட வை அப்படின்னு அந்தாண வை அந்த சைடு வை அப்படிங்கறத அந்தான வை இந்தான வைன்னு சொல்லுவாங்க அவங்க அங்கிட்டு வை இங்கிட்டு வைன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்லாங் டிஃப்ரெண்ட் அப்புறம் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு எனக்கு நான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிறதுக்கு எனக்கு புரியவே புரியாது ஃபர்ஸ்ட் இப்போ கூட சில வார்த்தைகள் கணிச்சியமா பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு நிறைய வார்த்தைகள் ஆன்னு கேட்பேன் மறுபடியும் அவங்க என்ன பே நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு புரியாது திருப்பி ஆன் கேட்பேன் அவங்க வந்து உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டுவாங்க ஸோ இன்னுமே வந்து எனக்கு இந்த சைடு பேசுகிற வார்த்தைகள் மீனிங் தெரியாமல் தான் இருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வேற வேற இடத்துலேருந்து ஹோல் வேர்ல்டுலேருந்து பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துலேருந்து பார்க்குறீங்க ஸோ எங்கள் ஸ்லாங் வந்து உங்களுக்கு அதனால தான் வேற மாதிரி தெரியுது சில பேருக்கு இந்த ஸ்லாங் பிடிச்சிருக்கு சில பேருக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னையிலே கூட சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் அவங்க பிறந்து எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் சென்னையில் போய் வசிக்கிறாங்க ஸோ சென்னையிலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சென்னை லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க பட்
ஸ்லாங் வந்து யாருமே மாத்த முடியாதுங்க. சங்கரோட ஸ்லாங்க நானும் மாத்தலாம், காரைக்குடி ஸ்லாங் மாதிரி கொண்டு வரலாம்னு பார்த்தா என்னால் 10 வருஷமா நான்தான் மாறிட்டேன் அந்த ஸ்லாங்குக்கு. அவங்கள வந்து மாத்தவே முடியல, ஏன்னா அவங்க வந்து பிறந்ததுல இருந்து அதே இதுல இருக்காங்க. அவங்க வந்து மாற முடியல இங்கே இருக்கிறதுனால. மேபி காரைக்குடியில வந்து அவங்க ஒரு 10 வருஷம் இருந்தாங்கன்னா அந்த ஸ்லாங்க்கு மேபி மாறிடுவாங்களோ என்னவோ. நான் வந்து அங்கிருந்து இங்க இருந்தோன்னா இந்த ஸ்லாங் எனக்கு வந்து ஒட்டிக்கிச்சு, காரைக்குடி ஸ்லாங் மேக்ஸிமம் மறந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெங்களூர்ல நிறைய நாள் இருந்ததுனால பெங்களூர்ல தமிழ் பேசுறவங்க பாஷையும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த பெங்களூர்ல தமிழ் பேசுற நம்ம ஆளுங்க எல்லாரும் எனக்கு தெரியலங்க. எங்க இதை வச்சு நான் சொல்றேன், எங்க ரிலேஷன் அதை வச்சு நான் சொல்றேன். அவங்க வந்து நாங்க வந்தோம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்தாங்கோ அப்படின்னு வாங்க. ஸோ அது பெங்களூர் ஸ்லாங். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். ஸ்லாங் வந்து கண்டிப்பா மாத்த முடியாதுங்க. திருநெல்வேலி ஏழை வாழை அவங்க ஸ்லாங் அது வந்து அதை மாத்த முடியாது. ஸோ அதுதான் சொல்லணும். ஒரு ஒரு ஏன் இது வந்து இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்க ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்ல பேசுங்க. என்ன ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜோ எனக்கு தெரியாதுங்க அது. ஸோ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்ல பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தருமபுரி ஸ்லாங் இப்படிதாங்க இருக்கும். தருமபுரியில வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் தருமபுரி ஸ்லாங் இதுதானே, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா தெரியாது. நீங்க வேற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். சில பேருக்கு இந்த ஸ்லாங் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்காமல இருக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்லாங் எங்களால மாத்தவே முடியாது. நான் கூட அப்பப்போ மாறிப்பேன், பிகாஸ் நான் வந்து காரைக்குடி அப்படிங்கிறனால சில வார்த்தைகள் சேஞ்சஸ் வரும். சங்கர்லாம் பக்கா தருமபுரி காரர் மொழியும் நம்ம வந்து மாத்த முடியாது, மறக்க முடியாது. மேபி நாம இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா அப்போ அங்க இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் பழக பழக அந்த ஸ்லாங்கோட ஒத்து போயிடுவோம். அதுதான் வந்து ரியல். ஒருவேளை நாம இங்கிருந்து நாளைக்கு நானே அமெரிக்கா போறேன் அப்படின்னா அமெரிக்கால எப்படி தமிழ் பேசுறவங்களோ அந்த பீப்புள் கூட நான் வந்து பழகும் போது எனக்கு அந்த ஸ்லாங் வந்துடும். அப்படிதாங்க, அதுதாங்க ஸ்லாங்கு. ஸோ எங்க லாங்குவேஜ பத்தி உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தம்பி பாப்பா கூட உட்காந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான், அதான் அவனுக்கு வேலை. சப்பா முடிஞ்சா எடுத்துட்டு போய் வைங்க, தொடச்சதெல்லாம் நானு நான் ஈரமே காயல போயிடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.